ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சில சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை தாண்டி வித்தியாசமான கொஸ்டின் பேப்பர் போக ரெண்டு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட டைம் லேக் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ இன்வெஸ்டிகேட்டரும் தே வேர் ஆல்சோ வெரி கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டர்ஸுடைய கன்ஃபியூஷன்ஸ்னால வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி வந்து டைம் வேஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் டிலே ஆனாலே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணுறதுக்குலாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து ரெண்டுமே அட்டம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நடந்திருக்கு ஸ்டார்டிங் க்வெஸ்சன் பேப்பர் ஓபன் பண்றதுலயே வந்து ஒரு டிலே ஆனதுனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் வேஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர்ஸ். ஸோ நம்ம என்ன க்வெஸ்சன் பேப்பர் எழுதினோம் அண்ட் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கு, அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா பார்ப்போம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கோட் பாத்தீங்களா, காமனா எழுதினவங்களோட கோட் வந்து QRST, ஆனா மாத்தி வந்தவங்களோட கோட் வந்து MNOP. ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து லெட் அஸ் நோ, பிகாஸ் ரெண்டு க்வெஸ்சன் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நமக்கு டிஃபரெண்டா இருந்திருக்கு. சரியா? சோ ஒன்னு ஈஸி ஒன்னு டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கிறப்போ நேச்சுரலி ஸ்டூடெண்டோட ஸ்கோரை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் எய்ம் பண்றப்போ கட் ஆஃப் நல்லாவே அடிபடும். ஆமா கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேத்துக்கே நம்ம எழுதின ஒரு க்வெஸ்சன் பேப்பர். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தலாம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்தலாம். ஓகே, சோ கெமிஸ்ட்ரியில பாருங்களேன் நம்ம ஈத்தேன், அதாவது நம்ம ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது. என்னென்ன பாண்ட்ஸ், பை பாண்ட்ஸ் அண்ட் சிக்மா பாண்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன். சோ எஸ்டர்டே நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சோ ஸ்டேபிள் கார்போகேட்டோன் எது அண்ட் அயனைசேஷன் என்தால்பி, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இந்த க்வெஸ்சன்ஸ் அட்டெம் பண்ணுங்க, யூ கேன் சி த க்வெஸ்சன்ஸ் ரைட். சோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிய இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்ஸ் த பாருங்க, செம்ம ஈஸி க்வெஸ்சன், ஜஸ்ட் நீங்க அந்த ஷேப் அண்ட் ஜியோமெட்ரி கூட வந்து மேட்ச் பண்ண போறீங்க. சோ இது எல்லாத்துக்குமே நேத்துக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா, பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது, கெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி, பயாலஜி டெட் ஈஸி, செம்ம ஈஸியா இருந்தது பயாலஜி. நம்ம நல்லபடியா படிச்சிருந்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து எழுதிருக்கலாம். இதுவே இப்போ வந்து நம்ம வித்தியாசமான க்வெஸ்சன் பேப்பர் எழுதுனாங்களா அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே நிறைய எழுதின ஒரு க்வெஸ்சன் பேப்பர். பட் இப்ப புதுசா டிஃபரெண்டா வந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டேக் திஸ் இஸ் த நியூ செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர். சோ இந்த நியூ செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து பாருங்களேன். சோ ஓகே, திஸ் ஆல்சோ இப்ப வந்து இது வந்து நியூ செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர், அதாவது மேகாலயால மணிப்பூர்ல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன் பேப்பர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்களேன், நமக்கு வந்து இப்ப அமௌண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோடைய PKB வேல்யூ மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம டிஸ்கஸே பண்ணல, நம்ம எழுதின க்வெஸ்சனே கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் ஹேஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் தி சென்ட்ரல் ஆட்டம், இதுவும் நம்ம க்வெஸ்சன்ல கிடையவே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் க்வெஸ்சன் இது கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பாருங்க, என்னென்ன டெஸ்ட், கார்பன் எலிமெண்ட் டெஸ்ட், பேயர்ஸ் டெஸ்ட், ஐடோஃபார்ம் டெஸ்ட், தாலின் டெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா இல்ல. சோ இது எல்லாமே என்டையர்லி இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு. இதோ பாருங்க, எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து டூ எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ஐயோ பாக் நேம், அதோட என்ன சிம்பிள் இருக்கு. இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்க, தென் ஒன்லி என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு முக்கியமான ப்ராப்ளம்னா நாமளே NTA-க்கு அபிஷியலா ஒரு மெயில் போடலாம். கண்டிப்பா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, தேர் வாஸ் எனி டைம் டிலே அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து லெட் அஸ் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, சோ ஃபியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேகாலயா ஆர் மணிப்பூர் ஆர் நம்ம
தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரீச் ஆகணும், பிகாஸ் அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இல்லையா. சோ கண்டிப்பா வி ஆர் கோயிங் டு, இஃப் நிறைய பேர் உண்மையாவே இது வந்து இஷ்யூ வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ, வி வில் பி ரைட்டிங் அன் அஃபீஷியல் மெயில் டு த என்டிஏ. ஓகே, சோ நம்ம என்டிஏ கிட்ட அஃபீஷியலா வந்து மெயில் போட்டு நம்ம அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும். சோ எவ்ரிபடி ஷேர் திஸ் வீடியோ, கண்டிப்பா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன், அண்ட் இது தூத்துக்குடியில மட்டும்தான் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சோ இதை நீங்க எவ்வளவு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.